இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திரு அவை இன்றைக்கு அருளாளர் மரிய ரொமேரோ மெனசஸ் என்கிற ஒரு சலீசிய அருச்சகோதரியினுடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. இவர் பிறந்த நாடு வந்து நிகரகுவா என்கிற ஒரு மத்திய அமெரிக்க நாடு. இவருடைய குடும்பம் ஏழ்மையான குடும்பம். இந்த குடும்பத்தில் சிறு வயதிலிருந்தே பக்தியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் இந்த குழந்தை வளர்ந்தார் என்றும், இவருடைய பக்தியை பார்த்த இவருடைய பெற்றோர்கள் இவரை வந்து சலீசிய அருட்கண்ணீர்கள் நடத்திய ஒரு விடுதியில் படிக்க அனுப்புகிறார்கள். அங்கு படித்த அவர் அங்கு இருந்த சலீசிய அருட்சகோதரிகளுடைய வாழ்க்கை முறையை பின்பற்றி தானும் ஒரு அருட்சகோதரியாக மாற விரும்பி பெற்றோர்களிடத்தில் விருப்பத்தை தெரிவிக்கிறார். அதற்கு பிறகு அவர் வந்து ஒரு சலீசிய அருட்சகோதரியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார். இசையில் மிகுந்த ஆர்வம் உள்ளவராகவும் கல்வி பயிற்றுவிப்பதில் மிகவும் சிறந்தவராகவும் விளங்கிய இந்த அருட்சகோதரி ஏழைகளுக்கு உதவி செய்கிற, ஏழைகள் மீது ஒரு அன்பு வைத்திருந்த ஒரு அருட்சகோதரியாகவே பார்க்கப்பட்டிருக்கிறார். பணக்கார பள்ளிகளில் பணி செய்த நேரங்களில் அங்கு இருந்த இளம் பெண்களை தன்னுடைய அன்பாலும் தன்னுடைய உண்மையான முன்மாதிரிகையாலும் கவர்ந்து இழுத்து அவர்களையும் சமூக பணியில் அவர்களை ஈடுபடுத்துவதற்காக அவர்களை முற்றிலும் பேணி வளர்த்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். இவரை பார்த்த அந்த பள்ளியினுடைய பழைய மாணவிகள் சென்ற இடங்களிலெல்லாம் சமுதாய அக்கறையோடு இறை அரசை அறிவித்தார்கள், இயேசுவை பற்றி அறிவித்தார்கள், சமூக அக்கறையோடு பல பணிகளை செய்தார்கள் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்பு மிக்கவர்களே, எந்த இடங்களிலெல்லாம் சபை தலைவியாக இருந்தாரோ அல்லது வந்து ஒரு இல்லத்தினுடைய தலைவியாக இருந்தாரோ அந்த இடங்களிலெல்லாம் இயேசுவினுடைய அன்பை முழுவதுமாக அறிவித்த ஒரு அருட்சகோதரியாகவும், சென்ற இடங்களிலெல்லாம் இறையரசின் விழுமியங்களை நிறுவிய ஒரு அருட்சகோதரியாகவும் வாழ்ந்தார் என்றும், இன்றைய காலகட்டத்தில் அகில உலக இளையோருடைய பாதுகாவலியாகவும் இவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த புனிதனுடைய பரிந்துரையால் நமது குடும்பங்களில் இருக்கிற இளையோருக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கவும் சமுதாய பணியில் அவர்களை ஈடுபடுத்தவும் வேண்டிய அறிவையும் ஞானத்தையும் இறைவன் நமக்கு தர வேண்டுமா இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, ஒரு கிராமத்தில் பங்கு தந்தை வந்து மறைவுரை ஆற்றி கொண்டிருந்தார். அந்த மறைவுரையில் இறையரசு நெருங்கி வந்து விட்டது, இறையரசு இதை போன்றது அப்படி என்று பல முறை அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். திருப்பலி முடிந்த பிறகு அங்கு ஒளி ஒளி அமைக்க வைத்திருந்த ஒரு இளைஞர் பங்கு தந்தையின் மீது இரக்கம் கொள்கிறார். காரணம், பங்கு தந்தை ஒரு அரை மணி நேரமாக இறையரசு நெருங்கி வந்து விட்டது, இறையரசு நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். இந்த திருப்பலி முடிந்த உடனேயே அந்த ஒளி ஒளி அமைத்து கொடுத்த அந்த இளைஞர் மைக்கை எடுத்து ஒரு அறிவிப்பை சொல்லுகிறார். பங்கு தந்தை அரை மணி நேரமாக இறையரசு நெருங்கி வந்து விட்டது, இறையரசு நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லி கொண்டிருக்கிறார். யாருப்பா அந்த இறையரசு? உடனடியாக மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படி என்று சொன்னாராம். ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட பல நேரங்களில் தந்தையர்கள் இறையரசு அல்லது விவிலியத்தில் இறையரசு என்று பார்க்கிற நேரங்களிலெல்லாம் என்ன இது இறையரசு, எதை பற்றியது இது இந்த இறையரசு, யாருடைய அரசு இந்த அரசு, இந்த அரசுக்கு யார் அரசர் அப்படி என்றெல்லாம் வீணா நமக்கு எழும். அதை தெளிவுபடுத்துவதற்காக தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை முன்னறிவித்த திருமுழுக்கு யோவான் முதல் முதலாக பொது வெளியில் அவர் பேசுகிற பொழுது, இறை அரசு நெருங்கிவிட்டது, மனம் திரும்புங்கள், மனம் திரும்பாதவர்கள் நீங்கள் அடியோடு வெட்டி எரிக்கப்படுவீர்கள் என்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். அதற்கு பிறகு வந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பொது வாழ்வை தொடங்குகிற நேரத்தில் மனம் திரும்புங்கள், இறை ஆட்சி நெருங்கிவிட்டது அப்படி என்று சொல்லி நற்செய்தியை நம்புங்கள் என்கிற இரண்டாவது செய்தியை கொடுக்கிறார். இறையரசை பற்றி தான் ஆண்டவரும் பேசுகிறார். இன்றைய நற்செய்தியில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதே செய்தியை தான் இன்றைக்கு சொல்லுகிறார். நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு திருத்தூதர்களை அனுப்பிய அவர், அவர்களுக்கு இறையரசு நெருங்கி விட்டது என்று அறிவியுங்கள், உடல்நலம் குன்றியவர்களை குணப்படுத்துங்கள், பேய்களை ஓட்டுங்கள், தொழு நோயாளர்களை குணப்படுத்துங்கள், இறந்தோரை உயிர்ப்பியுங்கள் அப்படி என்று இறையரசு நெருங்கிவிட்டது என்று சொல்லி பேய்களின் மீதும் நோய்களின் மீதும் இறப்பின் மீதும் இன்றைக்கு அதிகாரம் கொடுக்கிறார் திருத்தூதர்களுக்கு. இந்த உண்மையைத்தான் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இறை அரசு என்பது வேறு ஒன்றுமல்ல, இயேசுவை அரசராக கொண்ட அரசு தான் இறை அரசு. யார் யாரெல்லாம் இயேசுவின் மீது விசுவாசம் கொண்டு
அவரை மீட்பராக ஏற்றுக்கொள்கிறோமோ அவர்கள் எல்லோருமே இந்த இறை அரசுக்கு சொந்தமானவர்கள். இரண்டாவதாக, இறை அரசை முதலில் தேடுங்கள், மற்றவை அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த இறை அரசனுடைய விழுமியங்கள் அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி, நீதி நிறைந்த ஒரு உலகம்தான் இறை அரசு. எந்த இடத்துல இந்த விழுமியங்கள் இருக்கிறதோ, எந்த இடத்துல விழுமியங்களுக்காக மக்கள் பாடுபடுகிறார்களோ அதுதான் இறை அரசு என்பதையும் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இந்த இறை அரசை தேடுபவர்களுக்கு அல்லது இந்த இறை அரசை நிரூபுபவர்களுக்குத்தான் ஆண்டவராகிய இயேசு நோயின் மீது அதிகாரம் கொடுக்கிறார், இறப்பின் மீது அதிகாரம் கொடுக்கிறார், மற்றும் தீய ஆவிகளின் மீது அதிகாரத்தை கொடுக்கிறார். இவற்றை இந்த வார்த்தைகளை நேரடியான வார்த்தைகளாக பார்க்க முடியும். இந்த வார்த்தைகளை நேரடியான வார்த்தைகளாக அல்லது அர்த்தத்தில் பார்க்காமல் நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் இறை அரசின் உறுப்பினர்களாகிய நாம் சமுதாயத்தில் இருக்கிற எல்லா வகையான நோய்களை, உடல் நோய்கள், மனநோய்கள், சமுதாயத்தின் நோய்கள், இவை அனைத்தையும் தீர்க்க நம்ம பாடுபட வேண்டும் என்கிற உணர்வையும், இந்த சமுதாயத்தில் நிலவியிருக்கிற தீய ஆவியினுடைய வெளிப்பாடுகளான ஏற்றத்தாழ்வுகள், சமுதாயத்தில் நீதியற்ற ஒரு நிலை அல்லது ஏழைகளை ஒடுக்கப்படுகிற ஒரு சூழல், இவற்றுக்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது. கடைசியாக, இந்த இறை அரசு என்பது முடிவற்றது, நிலையானது, நித்தியத்துக்கும் சொந்தமானது என்பதையும் இறைவன் இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த இறை அரசை பற்றி உணர்ந்தவர்களாய் நமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வின் மீட்பராக ஏற்றுக்கொள்வோம். அவருடைய அரசின் விழுமியங்களான அன்பு, சமாதான, மகிழ்ச்சியை நம்முடைய வாழும் இடங்களிலும் பணி செய்யும் இடங்களிலும் நிறுவ முயற்சி செய்வோம். இயேசுவோடு பயணிப்போம். இறை அரசை நிறுவுவோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக.